என்ன தமிழிசேக்கா, நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாள்லாம் கொண்டாடி ஒரே கலக்கிறீங்க போல. அது என்ன கேக்கு நினைச்சிங்களா, இல்லை கோமாதா கோமியம் நினைச்சிங்களாக்கா? பிறந்த நாள் கேக் விட்ட சொன்னால் மாட்டுச்சாணி உருட்டுற மாதிரி உருட்டுறீங்க. போங்கக்கா. சொன்னார் அச்சு ராஜா, சொன்னார் முஸ்லீம்கிட்ட பிரியாணி வாங்கி திங்கிறவன்லாம் வந்து இந்துவே கிடையாதுன்றாரு. சரியான பதிலடி கொடுத்துருக்கீங்க போல. அவருக்கு முஸ்லீம்கிட்ட பிரியாணி வாங்கி திங்கிறவன் இந்துவே கிடையாது, தமிழிசை அக்காட்ட கேக் வாங்கி தின்றவன் மனுஷனே கிடையாது அப்படின்ட்டு பதிலடி சரியாக கொடுத்துருக்கீங்க அவளையே. நீங்கள் கொடுக்கக்கூடிய கேக்கை வாங்கி தின்றவன் செத்தான். எவ்வளோ அழகாக மூக்குச்செடியை ஒரு பக்கம் சிந்துறீங்க, அப்படியே பிசைஞ்சு அடித்து உழப்புறீங்க பாருங்கள். உண்மையிலே இது ஒரு தனி சாதனை தான் போங்க. இதயம் பலவீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் கேக்கு பிசைகிற வீடியோ அனுப்பி வச்சுருக்காங்க, பார்த்துக்கிறேங்க. வீடியோ பார்த்தவங்க வந்து இனிமேல் வாழ்நாளில் கேக்கை திம்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மனசாட்சி வேணாம் அவங்களுக்கு. பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி தான் கேள்விப்பட்டிருக்கோம், கேக்கை உழப்பி இப்போ தான் எவ்வளோ தடவையாக நேரில் பார்க்குறோம். இதில் வந்து உங்களை டாக்டர்னு வேணும்னு சொன்னாங்களே டாக்டர்னு, கேக்கு வெட்டுறதுக்கே துப்பு இல்லையா? நீங்கள் கத்தி பிடிச்சி எங்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? போட்டேன் நான் ஒரு டாக்டர், பர்டிகுலர்லாம் ஸ்கேன் டாக்டர். போட்டேன் நான் ஒரு டாக்டர், பர்டிகுலர்லாம் ஸ்கேன் டாக்டர். விளங்கி போச்சு. உங்கள்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ண கத்தியை கொடுத்தா கேக்கை பிசைஞ்ச மாதிரி, கேக்கை உழ பண்ண மாதிரி ஹார்ட்டு கிட்னி ஈரல் கல்லீரல் மண்ணீரல்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு குதறிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஈ காட்டு தாங்கல்ல கற்பிணி பண்ண காப்பாத்தினது இப்படித்தானோ? நம்பிட்டோம், நீங்கள் டாக்டர் தான் நம்பிட்டோம். கேட்குறவன் கேனையனா இருந்தான்னா எருமை மாடு ஏரோப்ளேன் ஓடிச்சுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கு உங்கள் கதை. கேக்கு வெட்டவே துப்பு இல்லையா? நீங்கள்லாம் எங்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண போறீங்க கத்தி பிடிச்சி. கடைசியில் இப்போ என்ன நிலைமை தெரியுமா? சின்ன பசங்களை திட்டுறது கூட தமிழிசை கேட்க உழப்பின மாதிரி உழப்பாத அப்படின்னு சொல்லி திட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ நிலமை. ராஜா சார் வேற ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்டாப்புல, முஸ்லீம் வந்து இந்து கொடுக்குற விபூதி வாங்குவானா, குங்குமம் வாங்குவானா குங்குமத்தை அப்படின்லாம் கேட்டாருங்க. அதோட சேர்த்து இதையும் கேட்க சொல்லுங்க, தமிழிசை கொடுக்குற கேக்க வாங்குவானா? உலகத்தில் எவனும் வாங்க மாட்டான். மூக்குச்செடி துடைக்கிறத பார்த்தா கம்மு கூட்டுக்குள்ளே வடதட்டி போடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் இப்போ ஊரில் இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வாறு சொல்கிறத கேளு, இல்லாட்டினா தமிழிசையை காட்ட கேக்கு திங்க கூட்டிகிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்ட அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கீங்க, பார்த்துக்கிறேங்க. இந்த மோடி கிளீன் இண்டியா கிளீன் இண்டியான்னு சொல்லிக்கிட்டே தெரியுதாரு. மூக்குச்செல்லி அள்ளி கேக்கில் தடவி கொடுக்குறதான் கிளீன் இண்டியாவோ? சொல்லவே இல்லை. இனிமே எப்போ கேட்க தின்னாலும் உங்கள் ஞாபகம் தானே வரும், என்ன செய்யறது? அதை நினைச்சாதான் உவை. ஆமாக்கா, உங்களுக்கு தமிழிசைக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்ததா வேற சொல்லியிருக்கீங்க அவளையே. கண்டிப்பாக கொலை மிரட்டல் விடுக்காம என்ன செய்வாங்க? உங்கள்ட்ட கேக்கு வாங்கி தின்றவன் அவனோ தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் உங்களுக்கு. இப்படி மூக்குச்செலியை கலந்து அடிச்சு விட்டு இந்த பிசை பிசைஞ்சு இந்த உழப்பு உழப்பி கேக்கு கொடுத்தா உழவெறியா தானே வாங்கி உங்களை பார்த்து. கேக்கு பிசைஞ்சு கொடுக்குறப்ப கூட வாங்கி தின்றுப்பாங்க. வீட்டில் போய் நீங்கள் லைவ் போட்ட வீடியோ பார்த்துருப்பேன், அதில் தான் ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொலை மிரட்டலாம் அநயமா வந்து இந்த கேக்கு மேட்டுற திசை திருப்ப கூட உங்களுடைய வேலையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறவங்க பல பேர். எது உண்மையோ இறைவனுக்கே வெளிச்சம். உங்களுக்கெல்லாம் கொலை மிரட்டல் விட்டா அது கொலை மிரட்டலுக்கே கேவலம், தெரியாதா? அந்த ஒருத்தான் கிடையாதுங்க, நீங்க சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதிங்க. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழியெல்லாம் பழசுங்க, பழைய மொழிங்க. இப்போ தமிழிசை கையில் கிடைச்ச கேக்கு மாலைன்றதுதான் புதுமொழி, சரியா? உங்கள் கையில் நாடு மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்றத இப்படி வந்துக்கிட்டு உங்கள் கையில் கிடைச்ச கேக்கு மாதிரி இந்த நாடு சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றத சிம்பாலிக்காக காட்டினீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க பாருங்க, இந்த கேக்கு தான் எங்கள் கையில் கிடச்சிருக்க நாடு. 100% அப்படியே பொருந்தி போதுங்க, சூப்பருங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லை. நீங்கள் மூக்குச்செலியை சிந்திட்டு கொடுக்குற கேக்கை வாங்கி தின்ற மக்களை சொல்லணுங்க. மக்கள்னா அப்படி அவ்வளோ விளக்காரமா உங்களுக்கு? மோடி இப்படி வந்தாருன்னா மோடிக்கு மூக்குச்செலியை சிந்தி கேக்கை கொடுப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சாதாரணமான ஒரு கேக்கை வெட்டவே துப்பு இல்லை. இவங்கள்ட்ட தமிழ்நாட்டை புடைச்சா கிழிச்சிருவாங்களாம். விளங்கி போச்சு தமிழ்நாடு.